அனைத்து உடல் வலிகளுக்கும் அருமையான நிவாரணம் ஜிங்கா பெயின் கேர் ஆயில். திருவள்ளூர் மாவட்டம் மிஞ்சூரில் கறிக்கடையில் வேலை செய்த சரத்குமார் தற்கொலை செய்து கொண்டார். அவரின் செல்போனில் இருந்த மரண வாக்குமூல வீடியோ வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாமா என்று அழைத்தால்தான் கடன் கொடுப்பார் என்று அவர் பேசியுள்ள ஒரு வீடியோ போலீசாரையே அதிர வைத்துள்ளது. சென்னை எண்ணூர் சத்தியமூர்த்தி 6வது தெருவை சேர்ந்தவர் பால்ராஜ். இவர் மிஞ்சூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது, நான் மேற்கண்ட முகவரியில வசிச்சிட்டு வர, என்னோட தம்பி சரத்குமார்ன்றவரு மிஞ்சூர் பஜார்ல உள்ள கறிக்கடையில கூலி வேலை செஞ்சிட்டு வந்தான். என் தம்பி மஞ்சுளாங்கிற பொண்ண காதல் திருமணம் செஞ்சான். ரெண்டு பேருக்குமே ஒரு மகன் மகள் இருக்காங்க. இந்த நிலையில அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மஞ்சுளா தன்னோட குழந்தைகளை அழைச்சுக்கிட்டு அவங்களுடைய தாய் வீடான மிஞ்சூர் காலனிக்கு போயிட்டாங்க. என்னோட தம்பி மிஞ்சூர் பாரதி நகர்ல வாடகை வீட்டுல தங்கி வந்தான். கடந்த 6/5/2020 மாலை சுமார் 6 மணி அளவுல என் தம்பி எனக்கு போன் பண்ணி என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் விசாரிச்சான். 7/5/2020 காலை நான் என் தம்பிக்கு போன் பண்ணப்போ அவன் போன் எடுக்கல. அதனால என் தம்பி வேலை பார்த்த கறிக்கடையின் ஓனருக்கு போன் பண்ணி தகவல் சொன்னேன். தம்பியோட ஓனர் வீட்டுக்கு போய் பார்த்தப்போ வீட்டின் முன்பக்க கதவு உள்பக்கமா பூட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா நான் அங்க போய் பார்த்தப்போ மின் விசிறியில துப்பட்டாவால தூக்குல தொங்கிக்கிட்டு இருந்தான் சரத்குமார். இதையடுத்து கதவு உடைச்சு உள்ள போய் என் தம்பியோட சடலத்தை இறக்கி அவனை ஆம்புலன்ஸ் மூலமா பொன்னேரி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு போனேன். அங்க சரத்குமார் இறந்து போயிட்டதா டாக்டர்கள் சொன்னாங்க. என் தம்பியோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா அடக்கம் செய்ய வேண்டியிருக்கிறதால சடலத்தை தரும்படி கேட்டுக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சப் இன்ஸ்பெக்டர் முரளி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் சரத்குமார் இறப்பதற்கு முன் தன்னுடைய செல்போனில் மரண வாக்கு மூலமாக 4 வீடியோக்களை பதிவு செய்து வைத்தது தெரிய வந்துள்ளது. அந்த வீடியோவில் என் பெயர் தான் குட்டி, சொந்த ஊர் எண்ணூர், நான் மிஞ்சூர்ல லவ் மேரேஜ் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. வறுமை காரணமா முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் கிட்ட கடன் வாங்கியிருந்த அவர் என் மனைவி கிட்ட போன்ல பேசிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா முன்னாள் கவுன்சிலர் எனக்கு பல வகையில டார்ச்சர் கொடுத்தாரு என்பதோடு முதல் வீடியோ முடிவடைகிறது. இரண்டாவது வீடியோவில் முழுக்க முழுக்க என்னோட சாவுக்கு முன்னாள் கவுன்சிலரும் அவருடைய குடும்பத்தினரும் தான் காரணம் என்பதோடு முடிவடைகிறது. மூன்றாவது வீடியோவில் முன்னாள் கவுன்சிலரை நீங்க எங்கேயும் தேட வேண்டாம், அவரோட செல்போன் நம்பரை நானே சொல்றேன் என்று சரத்குமார் கூறுகிறார். 4வது வீடியோவில் சரத்குமார் அதிர்ச்சி தகவல் ஒன்றை குறிப்பிடுகிறார். அதில் அவர் கணவன் மனைவின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் பைனான்ஸ் வாங்க முடியும், புருஷன் பணத்தை கட்டலனா மனைவி கட்டணும் அப்படிங்கறது முன்னாள் கவுன்சிலரோட ரூல். மேலும் பைனான்ஸ் வாங்கணும் அப்படின்னா செல்போன் நம்பரை கொடுக்கணும், மனைவியும் ஜாமீன் கையெழுத்து போடணும். நான் கடன் வாங்கும் போது என்கிட்ட செல்போன் கிடையாது, வீட்டுல மட்டும்தான் போன் இருந்தது, அந்த நம்பரை கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் காலையில வேலைக்கு போனா ராத்திரி தான் வருவேன். இந்த சமயத்துல அந்த செல்போன்ல என் மனைவி கிட்ட முன்னாள் கவுன்சிலர் பேசி வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னை மாமான அழைச்சாதான் எனக்கு கடன் கொடுக்கறதா முன்னாள் கவுன்சிலர் சொல்லிருக்காரு. வேற வழி இல்லாம என் மனைவியும் மாமான்னு சொல்லிருக்காங்க. இப்படியே பேசி பேசி என் மனைவியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. பொன்னேரி மகளிர் காவல் நிலையத்திலயும் என் மேல மனைவி மூலமாவே புகார் அளிக்க வச்சிட்டாங்க என்று கண்ணீர் மல்க பேசியுள்ளார். சரத்குமாரின் வீடியோ அடிப்படையில் மிஞ்சூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்கொலை செய்து இறுதி அஞ்சலிக்கு பிறகு சரத்குமாரின் வீடியோ பதிவை கேட்டோ அவரின் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். சரத்குமாரின் மனைவி மற்றும் முன்னாள் கவுன்சிலர் ஆகியோரிடம் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஜிங்கா பெயின் கேர் ஆயில் ஒரு சொட்டு போதும் வலி நின்று போகும். பலவித உடல் வலிகளுக்கு ஏற்ற சிறந்த நிவாரணி.